சர்க்கரையை தாண்டி மௌனமாக மிக அதிக அளவில் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாதி வந்து இன்றைக்கு புற்றுநோய். இந்த புற்றுநோய் முன்பெல்லாம் வந்து எங்கேயோ எப்போதோ எங்கேயோ ஒன்று கேள்விப்படுவோம், பதறிப்போவோம், தமிழ் திரைப்படங்கள்ல மட்டும்தான் நாம் பார்த்த விஷயமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெருவாரியாக ஆங்காங்கே கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிக்கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பெண்களின் மார்பக புற்றுநோய் வந்து ஒரு காலத்தில் மருத்துவ தரவுகள் படி 60 வயதில் வரும் அப்படிங்கிற ஒரு புள்ளிவரம் உண்டு. பாலூட்டாத, திருமணமாகாத, கருத்தரிக்காத, பாலூட்டாத மகளிருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்றுதான் மருத்துவ தரவுகள் இருந்துச்சு. ஆனால் 2012-13 வெளியான அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 60-70 வரணும் அவசியம் இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் மார்பக புற்றுநோய் வர்றது 30 முதல் 40 வயது வரை அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பரிசோதிக்கக்கூடிய நபர்கள்ல 50% மேற்பட்டவர்களுக்கு இந்த புற்றுநோய் ஒன்று வந்திருக்கிறது அல்லது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிற அளவுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் பெண்களுக்கு மிக அதிக புற்றுநோயாக இருந்ததுங்கிறது கருப்பையினுடைய கழுத்து பகுதியில வர்ற புற்றுநோய். இன்றைக்கு அது குறைந்து இன்றைக்கு பெண்களுக்கு மிக அதிகமாக வருகிறது மார்பக புற்றுநோய்ங்கிற புள்ளி வர வந்திருக்கு. ஏன் இப்படி இவ்வளவு புற்றுநோய் அதிகரிக்குது, சர்க்கரை நோய் அதிகரிக்கிறது, 30 வயதிகளில் நடக்கக்கூடிய மாரடைப்புகள் பற்றி எங்கெங்கயோ கேள்விப்படுறோம், உளவியல் நோய்கள் பெருகி கொண்டே போது, நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் மிகப்பெரிய அளவுல இருக்கு, எதனால் இந்த மாதிரியான தொற்றாத வாழ்வியல் நோய்கள் கூடிக்கொண்டே போகிறதுன்னு பார்த்தோம்னா, மூன்று முக்கியமான விஷயங்கள். மருத்துவ காரணங்கள்ல மரபணு காரணங்களை தாண்டி பார்த்தோம்னா மூன்று விஷயங்கள் மிக முக்கியமா இருக்கு. ஒண்ணு உணவு, முதல் விஷயம் உணவு, இரண்டாவது மனம், மூன்றாவது சுற்றுச்சூழல். இந்த மூன்று விஷயங்களில் நடக்கக்கூடிய அக்கறையின்மையும் இந்த மூன்று விஷயங்களில் நடத்தப்படக்கூடிய வன்முறைகளும் தான் இந்த மாதிரி நோய் கூட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பெருகி இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம். இதில் மனம் முழுக்க முழுக்க நுகர்வோர் கலாச்சாரத்தில் சிக்கி கொண்டிருக்கிறது. எது சந்தோஷம், எது களிப்பு, எது குதூகலம், எது மன மகிழ்ச்சியினை ஒருவித புரிதலும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மனம் நுகர்வோர் கலாச்சாரத்தில் சிக்கிக்கொண்டு, யாரோ வணிகத்திற்காக இதுதான் சந்தோஷம், இதுதான் களிப்பு என்று வரையறுத்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள்ள போய் முழுமையா நாம் சொருகி கொண்டு அதைத்தான் களிப்பு என்று பல்வேறு சிக்கலுக்கு நாமே வழிவகுத்துக் கொண்டிருக்கிறோம். சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகளை பார்த்தால், இன்றைக்கு நடக்கக்கூடிய இயற்கை பேரிடர் நம்ம எல்லாம் பார்த்து மிக மிக வேதனைப்பட்ட காலம் சமீபத்தில் தான் நடந்துச்சு. அதையெல்லாம் இயற்கை பேரிடர் என்று ஒரு பக்கம் சொன்னாலும், அதில் பெரும்பாலும் அந்த பேரிடர்கள் நடந்ததெல்லாம் மனிதன் செய்த குற்றங்கள்னால. அதில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் மனிதன் தான் பிரச்சனைக்காக இருந்தான். அப்படி இருக்கும்போது சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகளும் மனதில் அதனுடைய புரிதல் இல்லாமல் போனதும் மிக முக்கியமான காரணங்கள். அதை பற்றி வேறு தளத்தில் பேசலாம். நம் கையில் உள்ள விஷயம் அப்படிங்கிறது உணவு. உணவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், எது நம் முன்னால் மிகச்சிறந்த உணவாக முன்னிறுத்தப்படுகிறது, இதையெல்லாம் கொஞ்சம் உதாசீனப்படுத்தாமல் உற்று பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்னா, எப்போவாவது எங்கேயாவது தானே ஒரு துரித உணவை எடுத்துக்கொள்கிறோம், அது நம்மள என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்தில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு துளி துளி விஷயங்களை நாம் கொஞ்சம் உற்று பார்த்தோமானால், எவ்வளவு ஒரு பெரிய இக்கட்டுக்குள் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கி கொண்டிருக்கிறோம் என்று தெரியும். நமக்கெல்லாம் நம்முடைய இலக்கியத்தில் ஆரம்பத்தில் நமக்கு காலையில் குடிப்பதற்கான பானம் குறித்து பெரிய ஒரு கருத்து முன்னாடி இருந்ததுல. முன்பெல்லாம் உழைக்கும் மக்கள் எல்லோரும் காலையில ஒரு நீராகாரம் அருந்திட்டு உழைக்க கிளம்பியிருக்காங்க. காலங்காலையில வந்து உடனே நீராகாரம் எடுத்திருக்காங்க. அப்படி என்ற இல்லை என்றால் பருவத்தை ஒட்டிய நோய்கள் என்ன வருதோ அதற்கேற்ற ஒரு கஷாயத்தை வந்து காலை பானமாக குடித்திருக்கிறாங்க. ரொம்ப மழை காலத்துல, ரொம்ப ஒரு பனி காலத்துல முசுமுசுக்கை கீரையையும் கரிசலாங்கண்ணியையும் மட்டும்தான் கஷாயமாக வடித்து அதை காலையில் குடித்து போகக்கூடிய பழக்கம் நம் தமிழ் மக்களுக்கு நிறைய இருக்கு. நோயணுகா விதியில சித்த மருத்துவத்துல ரொம்ப தெளிவாக அதை சொல்வார்கள். ஒரு முசுமுசுக்கை குடிநீர் அப்படின்னு, முசுமுசுக்கைனா இரு குரங்கின் கை அப்படின்னு சொல்லி தமிழ் இதுல வந்து ஒரு இலக்கியத்துல அந்த இன்னொரு பேர் உண்டு. ரொம்ப எளிதாக களை செடி என்று இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஒரு துணை செடியாக வளரக்கூடிய அந்த முசுமுசுக்க கீரை தான் சளி, இருமலை, மூக்கடைப்பு, தும்மல் இந்த மாதிரிய வந்து நீக்கிறதுக்காக குடித்த ஒரு பானம். அதுக்கப்புறம் பித்தமாக இருக்கிறது, உடலில் செரிமன குறைபாடு இருக்கிறது, எதுக்கழித்தல் இருக்கிறது, செரிமனம் சரியா இல்லை அப்படின்னா சுக்கு கஷாயம் தான் போட்டு குடிச்சிருக்காங்க. சாதாரண
ஒரு தினம் சாப்பிடக்கூடிய பானமாக சுக்கு குடிநீரை வெறும் சுக்க தட்டி குடிச்சிருக்காங்க இஞ்சியை குடிச்சிருக்காங்க அப்புறம் காலை மாலை மதியம்னு தினம் குடிக்கக்கூடிய உணவுகளாக அவர்கள் எடுத்தது பாத்தீங்கன்னா காலையில வந்து காலையில் இஞ்சி மாலை கடுக்காய் மத்தியானம் சுக்கருந்து அப்படின்னு சொல்லுவாங்க காலையில இஞ்சிச்சாரு இரவு கடுக்காய் பொடி மத்தியானம் சுக்கு இது மூணு சாப்பிட்ற ஒரு மனிதனால வந்து மனிதனுக்கு எந்த ஒரு நோயும் வராது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க அதற்கு காரணம் காலையில பெருக்கெடுத்திருக்கக்கூடிய இஞ்சி பெருக்கெடுத்திருக்கக்கூடிய பித்தம் அந்த பித்தத்தை தணிப்பதற்கு காலையில இஞ்சி சாறு எடுத்திருக்காங்க மதியம் செரிமணத்தை சீராக்கணும் வாதத்தன்மையை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மத்தியானம் சுக்கு பொடியை சாப்பிட்டிருக்காங்க மாலையில் சீரணம் நல்லா இருக்கணும் மலம் எளிதாக மறுநாள் கழிய வேண்டும் அதுக்கப்புறம் உடலுக்கு வன்மை தரக்கூடிய விஷயங்கள் வேணுங்கிறதுக்காக ஆறு சுவையும் கொண்ட ஒரே உணவான கடுக்காயை பொடி செய்து சாப்பிட்டிருக்காங்க இதுதான் நம்முடைய பழக்கமாக பழம் தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்ப தெளிவாக காலை இஞ்சி மாலை கடுக்காய் மத்தியானம் சுக்கருந்தனும் சொல்லி சொன்னது இதுக்காகத்தான் பல நாட்களாக இருந்த பழக்கம் ஆனால் இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் சாப்பிடுவது காலையில் தேநீரோ இல்லைன்னா காஃபியோ இந்த தேநீரில் என்ன இருக்கிறது தேநீர் மிகச்சிறந்த ஒரு பானம் உண்மையிலேயே தேநீர் தேயிலையாக சீன மக்கள் சாப்பிட்ட நாம் எப்படி சுக்கு கஷாயம் சாப்பிட்டோமோ அதே மாதிரி சீனர்கள் சாப்பிட்ட ஒரு மருத்துவ பானம் தான் தேயிலை குடிநீர் அதில் உடலுக்கு ஒரு ஊட்டம் கிடைக்கிறது உடலுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறதுன்னு உணர்ந்த ஆங்கிலேயர்கள் அதை வந்து அன்றாட பானமாக உலகம் எங்கும் மாத்துறாங்க அது நமக்கு தெரியும் அந்த வரலாறு ஆனால் இன்றைக்கு அந்த தேயிலை குடிநீர் எப்படி இருக்கிறதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் கடந்த ஆண்டு ஜனவரி 2015ல சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இங்கே நம்ம விநியோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேயிலை பொடியையும் எடுத்து மிக பிரபலமான நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய தேயிலையில இருந்து சாதாரண தேநீர் கடைகள்ல கொடுக்கக்கூடிய தேயிலை பொடி வரைக்கும் அவங்க பல சாம்பிள்ஸை எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சியின் முடிவை வந்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்டார்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கோப்பை தேநீரிலும் உலக நாடுகள் தடை செய்து வைத்திருக்கிற 13 வகையான நச்சு ரசாயனங்கள் கலந்திருக்கிறது அவையெல்லாம் பூச்சிக்கொல்லி என்ற பெயர்ல உள்ளே நுழைந்த ரசாயனங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க உண்மையிலே எவ்வளவு வேதனையாக இருக்கிறதுன்னா ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி தன்னுடைய உடல் நலம் அடுத்து தன் அடுத்த வேலை செய்வதற்காக உடலை ஊக்குவிக்கதற்காக எடுக்கக்கூடிய பானத்திலிருந்து எந்த தளத்தில் இருக்கக்கூடிய மனிதராக இருக்கட்டும் களைப்பை நீக்குவதற்காக சாப்பிடக்கூடிய முதல் ஒரு பானம் அப்படின்னா அது தேயிலை தான் அந்த தேயிலையில இவ்வளவு ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது அது அந்த ரிசல்ட் வந்த உடனே ஒட்டுமொத்த பிரபல நிறுவனங்கள்லாம் போய் காஜ் போய் கூச்சல் அடித்தார்கள் நாங்கள்லாம் குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் பண்றோம் குட் அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ் பண்றோம் அப்படி எல்லாம் வந்து ரெசிடியூஸ்லாம் கிடையாது நாங்க உடனடியாக அந்த ஆய்வை முன்னின்று செய்த டாக்டர் சுனிதா நாராயணன் அவங்க தான் வந்து கோக் பெப்சியில நிறைய பூச்சிக்கொல்லி துணுக்குகள் இருக்குன்னு சொன்னவங்க அந்த அம்மா உடனே அறிக்கை வெளியிட்டாங்க எங்ககிட்ட அத்தனை தேயிலை தூளுக்கும் பேட்ச் நம்பரோட எவிடன்ஸ் இருக்கு யாருக்கு அந்த எந்த நிறுவனமுடைய இதை நாங்கள் சோதித்தோம்னு உங்களுக்கு தெரியணும்னா நாங்க நாளைக்கே நாளிதெல்லாம் அந்த பேட்ச் நம்பரோட வெளியிட தயார்னு அறிக்கை விட்டாங்க உடனே கப்பு சிப்புன்னு எல்லாரும் அமைதியாயிடுச்சு நண்பர்களே யோசித்து பாருங்க நாம வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு பூச்சிக்கொல்லி துணுக்குகள் பற்றிய பயம் இருக்கிறது நம்ம வீட்டுல வெண்டைக்காய் வாங்கினாலோ இல்ல அவரைக்காய் வாங்கினாலோ கத்திரிக்காய் வாங்கினாலோ போட்டு கழுவு கழுவுன்னு கழுவி அதுக்கப்புறம் துணியை வச்சு தொடச்சு அப்புறம் முடிஞ்சா சில பேர் உப்பு தண்ணியில கழுவி சில பேர் வெந்நீர்ல கழுவி தொடச்சு அதுக்கப்புறம் தான் பொரியலோ கூட்டோ செய்யறோம் யாரெல்லாம் வீட்டுல நம்ம தேயிலையை கழுவு கழுவுன்னு கழுவி அதுக்கப்புறம் அதுல உள்ள துணுக்குகள்லாம் போறதுக்கு துணி வச்சு தொடச்சு செய்யறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது அத்தனை தேயிலையும் நம்ம நேரடியாக அதுல வந்து வெந்நீரை ஊத்தி இன்ஃபியூஷன் எடுத்துதான் நம்ம குடிக்கிறோம் எவ்வளவு பெரிய சிக்கலில் அது கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கு நுணுக்காக இம்மி அளவாக அதில் உள்ளே சேரக்கூடிய அத்தனை ரசாயனங்களும் என்றைக்கு அவை நமக்கு உடலுக்கு பிரச்சனை செய்யும்னு யாராலையும் சொல்ல முடியாது பல ஆண்டுகளாக 10-15 ஆண்டுகளாக இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா அவர்கள் 2001-2002 எனக்கு நினைவிருக்கிறது தொடர்ந்து அவர்கள் சொல்லி வந்தது களை கொல்லியை பயன்படுத்தாதீங்க ஏன்னா விவசாய உலகம் விவசாய அதிகாரிகள் விவசாய விஞ்ஞானிகள் தொடர்ந்து முன்னிறுத்தியது களைக்கொல்லியை பயன்படுத்துங்க அப்படின்னு இந்த களைக்கொல்லி மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் வேண்டாம் என்று நம்மாழ்வார் ஐயா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாங்க